இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ஜாப்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் பிவோட் டேபிள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரலும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் மொபைல்ஸ் ஃபோனோட சேல்ஸோட டீட்டெயில்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டீட்டெயில்ஸை வச்சு எப்படி பிவோட் டேபிளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நான் மந்த்து, ப்ராடக்ட்டு, சிட்டி, சேல்ஸ் குவான்டிட்டி அப்படின்னு நாலு காலத்தில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரலும் நான் கொடுத்துருக்கேன். டோட்டலாக ஒரு 62 ரெக்கார்ட்ஸ் இதில் இருக்குது. இப்போ பிரான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், மதுரை அப்படின்னு ஒரு நாலு பிரான்ச் இருக்குது. இப்போ ப்ராடக்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராடக்ட், அதாவது மொபைல் ஃபோன்ஸோட 10 ப்ராடக்ட்டு நான் எடுத்திருக்கேன். அதனோட ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ சேலாக இருக்குது அப்படிங்கிறது சேல்ஸ் குவான்டிட்டியில் நான் கொடுத்துருக்கேன். இந்த ரெக்கார்ட்ஸை வச்சு நம்ம எப்படி பிவோட் டேபிள் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேபிளு. ஏன்னா நம்ம ஒரு 1000, 2000 இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி ஈஸியாக எடுக்க முடியும். நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம தனியாக பிரித்து எடுக்கணுன்னா ரொம்ப டைம் ஆகும். இந்த பிவோட் டேபிளில் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நிமிஷத்தில் நமக்கு தேவையான ரிசல்ட்டை ஈஸியாக நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த ரெக்கார்ட்ஸை வச்சு அவங்க ஃபர்தராக அவங்களோட பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகும். வாங்க நம்ம பார்க்கலாம் அதை பற்றி. இப்போ இந்த இன்சர்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஹோமுக்கு பக்கத்தில் இன்சர்ட் இருக்குது. அந்த இன்சர்ட்டில் போயிட்டு பிவோட் டேபிள்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிவோட் டேபிள் ஒன்று இருக்குது, இன்னொன்று பிவோட் சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம சூஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை கொடுத்தாலே இந்த ரெக்கார்ட்ஸை ஃபுல்லாக செலக்ட் ஆகி அந்த ஷீட்டோட அட்ரஸை இந்த இடத்துல கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு தேவையான அந்த ரிசல்ட்டை ஒரு நியூ ஒர்க் ஷீட்டில் கொடுக்க போகிறோமா இல்லை எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டில் கொடுக்க போகிறோமா அப்படிங்கிறது இந்த இடத்துல கேட்குது. இப்போ நியூ ஒர்க் ஷீட்டில் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்லேயும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கன்னா லொக்கேஷன் கேட்குது. இந்த லொக்கேஷனை வந்து நான் அந்த ஜி காலத்தை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணோன்னே பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்துடலாம். பாருங்கள் இதுதான் பிவோட் டேபிள், இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள் நான் கொடுத்துருக்க அந்த காலத்தில் கொடுத்துருக்க அந்த மந்த்து, ப்ராடக்ட்டு, சிட்டி, சேல்ஸ் குவான்டிட்டி இதெல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக் ஃபீல்ட்ஸ் பிட்வீன் ஏரியாஸ் பிலோ அப்படின்னு இருக்குது. இதில் வந்து நாலு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ரிப்போர்ட் ஃபில்டரு, காலம் லேபிள்ஸு, ரோ லேபிள்ஸு, வேல்யூஸ் அப்படின்னு நாலு இருக்குது. இப்போ வந்து இதை பற்றி கொஞ்சம் நம்ம ஐடியாவுக்கு கரெக்டாக நம்ம கொடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து எந்த காலத்தில் எது வந்து அந்த இப்போ வந்து மந்த் வந்து நமக்கு காலத்தில் வரணுமா இல்லை ரோவில் வரணுமா இல்லை ப்ராடக்ட் வந்து ரோவில் வரணுமா காலத்தில் வரணுமா அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணி நமக்கு தேவையான ரிசல்ட்டு எப்படி வரணுமோ அப்படியே அந்த ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இந்த காலம் அப்படின்னா இதை பாருங்கள், இந்த காலம் அப்படிங்கிறது என்னென்னு நான் சொல்லிடுறேன். இந்த ஏ, பி, சி, டின்னு இருக்குது பாருங்கள், இதுதான் ஒரு காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நம்ம ரோன்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த இடத்துல காலம் லேபிள்ஸு, இப்போ காலத்தில் என்ன கொடுக்கணும் ரோல் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சிட்டியை வந்து ரோலை நான் கொடுத்துட்றேன். இந்த சிட்டியை அப்படியே ட்ராக் பண்ணி மவுஸில் ட்ராக் பண்ணி அப்படியே ரோ லேபிள்ஸ்னு இருப்பாருங்க அந்த இடத்துல வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்டை சூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணி மூஸில் காலம் லேபிள்ஸ்னு இருப்பாருங்க அந்த இடத்துல கொண்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ரெண்டுமே இந்த இடத்துல வந்துருச்சு, ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேல்யூஸ்னு இருப்பாருங்க. இந்த வேல்யூஸ் அப்படின்னா சேல்ஸ் குவான்டிட்டி தான் நமக்கு வேல்யூஸு. அந்த சேல்ஸ் குவான்டிட்டியை ட்ராக் பண்ணி அங்கே வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒவ்வொரு ஃபோனும் எவ்வளவு சேலாக இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ஃபுல்லாக நமக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. இது ரொம்ப பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடும். இதே நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம தனியாக எடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் இப்போ இந்த கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி இந்த மாதிரி பிரான்ச்சில் ஒவ்வொரு ஃபோனும் எவ்வளோ சேலாக இருக்குன்னு பாருங்கள். ஆப்பிள் ஃபோன் 7750 சேலாக இருக்குது கோயம்புத்தூர் பிரான்ச்சில். இதையே இந்த இடத்துல வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த மந்தில் எவ்வளோ சேலாக இருக்குது அப்படிங்கிறது
நமக்கு இந்த இடத்துல ஈஸியாக அடுத்த பேஜில் நமக்கு டிஸ்பிளே ஆகி காட்டும். இப்போ பாருங்கள், நவம்பர் மந்தில் ஆப்பிள் ஃபோனு கோயம்புத்தூர் பிரான்ச்சில் 1850 சேல் ஆகிருக்குது. அதே மாதிரி அக்டோபர், அதே மாதிரி ஜான்வரி, ஏப்ரல், இதெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக காமிக்க தருங்க. இப்போ நமக்கு வந்து மொத்த டோட்டலாக அந்த இடத்துல காமிச்சிச்சு, இந்த இடத்துல இருந்து நமக்கு மொத்த டோட்டல் காமிச்சிச்சு. இப்போ இந்த ஷீட்டில் பார்த்திங்கன்னா தனியாக பிரித்து காமிக்குது ஒவ்வொன்றும் வந்து எந்தெந்த மந்தில் எவ்வளோ சேல் ஆகிருக்குது அப்படின்னு. இதனோட கிராண்ட் டோட்டல் தான் நமக்கு அந்த இடத்துல காமிக்குது. இதனோட கிராண்ட் டோட்டல் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், 7750 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. என்னோடய பிரேக்கப் டபுள் கிளிக் பண்ணும்போது இன்னொரு பேஜில் நமக்கு வியூ பண்ணி காமிக்கும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து ரிப்போர்ட் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த ரிப்போர்ட் ஃபில்டரில் நம்ம மந்த்தை கொடுத்துடலாம். இந்த மந்த்தை ட்ராக் பண்ணி அந்த இடத்துல வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மந்த்லேயும் உள்ள அந்த சேல்ஸ் இந்த இடத்துல காமிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இந்த மந்த் ஆல்னு இருக்குது பாருங்கள், அதனால் எல்லாமே காமிக்குது. இதே வந்து அந்த இடத்துல கிளிக் பண்ணாக்க ஜான்வரி மந்தில் மட்டும் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்க இந்த பாருங்கள் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். அதே மாதிரி மார்ச்சில் ஒவ்வொரு மந்த்லேயும் ஒவ்வொரு ஃபோனும் எவ்வளோ சேலாக இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக இந்த இடத்துல நமக்கு தேவையான ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஜூலையில், அதே மாதிரி செப்டம்பர், இப்படி தான் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சேல்ஸ் மேனேஜராக இருக்காங்க, அவங்க வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு இன்னும் அவங்கள டெவலப் பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த சேல்ஸை வச்சு அவங்க ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸு ஒரு செகண்டில் ஈஸியாக அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களால அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண முடியும். இதே வந்து நம்ம டிசைன் கொடுத்து கூட வச்சுக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டிசைன் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன டிசைன் வேணுமோ, இந்த பிவோட் டேபிள் ஸ்டைல்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இதை கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது இந்த கிராண்ட் டோட்டல் இருக்குது பாருங்கள், இந்த கிராண்ட் டோட்டல் அப்படிங்கிறது காலம் சைடும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது, அதே மாதிரி ரோ சைடும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ரெண்டு சைடும் நமக்கு டிஸ்பிளே ஆக வேணாம், ஏதாவது ஒரு சைடு ரோ சைடு மட்டும் வேணும், இல்லை காலம் சைடு மட்டும்தான் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சா அதையும் நம்ம மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இந்த கிராண்ட் டோட்டல்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு ஆஃப் ஃபார் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிராண்ட் டோட்டலே வராது பாருங்கள், கிராண்ட் டோட்டலே வராது. அதே மாதிரி ஆன் ஃபார் ரோஸ் அண்ட் காலம்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே அது டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு ஆன் ஃபார் ரோஸ் ஒன்லி அப்படின்னா ரோ சைடு மட்டும் அது அந்த கிராண்ட் டோட்டல் டிஸ்பிளே ஆகும். இன்னொன்று வந்து ஆன் ஃபார் காலம்ஸ் ஒன்லி அப்படின்னா அந்த காலம் சைடு மட்டும் டிஸ்பிளே ஆகி நமக்கு காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பிவோட் டேபிள் யூஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் ஈஸியாக நமக்கு தேவையான ரிசல்ட்ஸை எடுக்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.